हाई फ्रेंड्स वेलकम टू अगत्या विलेज इनकी नम्बर टेस्टाना हेल्थियाना सुरक्काई दोसै एप्पड़ी पण्णறதுன்னு பார்க்கலாங்க। மார்னிங் டைம் நமக்கு இட்லி தோசை எதுமே மாவு இல்லாதப்ப இன்ஸ்டன்ட்டா ஈஸியா வந்து இந்த சுரக்காய் தோசை பண்ணிடலாம்। இது கூட வந்து நம்ம கார சட்னி வச்சு சாப்பிட்டா டேஸ்ட் ரொம்ப சூப்பரா இருக்குங்க। சீக்கிரமாவே கூட நம்ம பண்ணிடலாம்। வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம்। அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் என்னோட வீடியோ நீங்க பார்க்குற மாதிரி இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க। ना वो तोटते परीता फ्रेशान और सैज सोरक्काय नमक इलावुक्कु देवप्पडादु कट पन्नी एडुत्तुक्कलाम। सोरक्कायिल सेंटरल इरुक्किर अंद विदै पगुदियै नम्म कट पन्नी एडुत्तरलांग। अप्परम मेल इरुक्किर अंद तोल पगुदियुम कट पन्नी एडुत्तरलाम। कट पन्नी एडुत्तुट्टु चिन्न चिन्न पीसेसा कट पन्नी एडुत्तुक्कलाम। ना वंदु ओरु कप अलवुक्कु अरिसी मावु एडुत्तुक्करेंग। अदुक्कु किट्टतट्ट 1/4 किलो अलवुक्कु नमुक्कु सुरक्काय इरुंदा पोदुम अंद अलवुक्कु कट पन्नी एडुत्तुक्कलाम। नींगा अरिसी मावु अधिकमा सेक्किर मारि இருந்தா சுரக்காய் இது கூட கொஞ்சம் அதிகமா சேர்த்துக்கோங்க। பாருங்க இந்த மாதிரி சின்ன சின்ன பீसेसா நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம்। இப்போ இது ஒரு பவுலுக்கு நம்ம மாத்திக்கலாம்। மிக்ஸி ஜாருக்கு மாத்திட்டு நல்லா நைஸா வந்து அரைச்சு எடுத்துக்கலாங்க। அரைக்கும்போது நம்ம தண்ணி சேர்க்க தேவையில்லை। சுரக்காய் வந்து நீச்சத்து இருக்கிற காய்ங்கனால சீக்கிரமாவே அரைபற்றும்। பாருங்க இந்த அளவுக்கு நல்லா தண்ணியாட்ட நல்லா அரைச்சு எடுத்துக்கோங்க। அப்பதான் வந்து நமக்கு தோசை நல்லா மொறுமொறுன்னு வரும்। டேஸ்டும் ரொம்ப சூப்பரா இருக்கும்। இது கிட்டத்தட்ட நம்ம மெஷர் பண்ணா 3/4 கப் அளவுக்கு வருங்க। இது ஒரு பவுலுக்கு நம்ம மாத்திக்கலாம்। இப்போ இது கூட வந்து 1 கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கலாம்। நீங்க இடியாப்ப மாவு இருந்தா கூட சேர்த்துக்கோங்க। இது கூட ஒரு 1/4 கப் அளவுக்கு வெள்ளை ரவை, 2 பெரிய வெங்காயத்தை பொடிபொடியா கட் பண்ணி இது கூட சேர்த்துக்கோங்க। ஒரு 4 பச்சை மிளகாய் பொடிபொடியா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க। பொடிபொடியா கட் பண்ண கொத்தமல்லி தழை, அப்பளமா 1 டீஸ்பூன் பக்கம் சீரகம் சேர்த்துக்கோங்க। இப்போ இந்த மாவுக்கு தேவையான அளவுக்கு ஒரு 3/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம்। சேர்த்துட்டு ஒரு 2.5 கப் அளவுக்கு தண்ணி இது கூட சேர்த்துறலாங்க। சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாம்। நல்லா கலந்திங்கன்னா தான் அரிசி மாவும் வெள்ளை ரவையும் நல்லா கலந்து வரும்। சீக்கிரமா நமக்கு ஊறி வரும்। நல்லா கலந்துட்டு ஒரு 10 நிமிஷம் நம்ம ஒரு தட்டம் போட்டு மூடி வச்சிரலாங்க। நல்லா வந்து ஊறட்டும்। பாருங்க ஒரு 10 நிமிஷம் நான் ஊற வச்சிட்டேன்। நல்லா வந்து நம்ம கலந்து வச்சத விடவே மாவு நல்லா கெட்டியா ஆயிடுச்சு। இப்போ மறுபடியும் நம்ம ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி இது கூட சேர்த்துக்கலாம்। சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாங்க। இப்போ நமக்கு தோசை ஊற்றுறதுக்கு வந்து மாவு வந்து கிட்டத்தட்ட பாருங்கள் இந்த அளவுக்கு கொஞ்சம் தண்ணியாட்டு இருக்கணும்। நீங்கள் எக்ஸ்ட்ரா கூட ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க। தோசைக்கல் வந்து நல்லா சூடானதுக்கப்புறமா நல்லா மாவை கலந்துட்டு இந்த மாதிரி எடுத்து அப்படியே ஊற்றிடுங்க। ஊற்றிட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு இது கூட நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம்। தோசையை வந்து நம்ம திருப்பி போட தேவையில்லைங்க। சீக்கிரமாகவே நல்லா வெந்துடும்। பாருங்கள் நல்லா வெந்துடுச்சு। இப்போ வந்து அப்படியே வந்து நம்ம மடிச்சு எடுத்துக்கலாம்। பாருங்க பார்க்கறக்கே மொறுமொறுன்னு டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும்। கிட்டத்தட்ட ஒரு 15 நிமிஷத்தில் ஈஸியாக நம்ம செஞ்சிடலாம்। அடுத்ததான் நம்ம கார சட்னி பண்ணுறதுக்கு ஒரு பேன் வச்சுக்கலாம்। வச்சுட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் இது கூட சேர்த்துக்கலாங்க। எண்ணெய் சூடானதையுமே சின்ன சைஸ் இஞ்சி சேர்த்துக்கலாம்। அது கூட ஒரு 3 பூண்டு, அது கூட ஒரு 2 பெரிய வெங்காயம் இத கூட சேர்த்துறலாங்க। இது கூட ஒரு காஞ்ச மிளகாய் 3 நல்லா வந்து வதக்கிக்கலாம்। இஞ்சி பூண்டெல்லாம் எண்ணெயில 2 நிமிஷம் நல்லா வதக்கிட்டு அது கூட வந்து ஒரு பெரிய சைஸ் தக்காளியை நீல நீலமா கட் பண்ணி இது கூட சேர்த்துறலாம்। சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா வந்து வதக்கிக்கலாம்। பச்சை வாசனை போற அளவுக்கு வதக்கிட்டு ஒரு 2 நிமிஷம் வெச்சிருங்க। நல்லா ஆறட்டும்। ஆனதுக்கு அப்புறமா நம்ம மிக்ஸி ஜாருக்கு சேர்த்துக்கலாம்। இது கூட வந்து ஒரு 1/4 கப் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக திருகின தேங்காய் இது கூட சேர்த்துடலாங்க। ஒரு சின்ன பிஞ்ச் புளி இது கூட சேர்த்துக்கலாம்। சட்னிக்கு தேவையான அளவுக்கு ஒரு 3/4 டீஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துக்கலாம்। இது கூட ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா நைஸாக வந்து அரைச்சி எடுத்துக்கலாம்। கிட்டத்தட்ட கொஞ்சம் தண்ணியாட்டு இருந்தால் தான் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்குங்க। இப்போ அரைச்சி எடுத்தாச்சு। நம்ம ஒரு பாத்திரத்துக்கு இதை மாற்றிக்கலாம்। இப்போ வந்து சட்னி வந்து நம்ம தாளித்து எடுத்துக்கலாம்। ஒரு கரண்டி வச்சுட்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சூடானதையுமே 1/4 டீஸ்பூன் கடுகு தாளிச்சதையுமே 2 இனுக்கு கருகாப்பில் இது கூட சேர்த்துடலாம்। தாளித்து இது கூட சேர்த்துடலாங்க। அவ்வளோதாங்க நம்மளோட கார சட்னி ரெடி ஆயிடுச்சு। கிட்டத்தட்ட ஒரு 5 நிமிஷத்தில் சீக்கிரமாக வந்து நம்ம சட்னி ரெடி பண்ணிடலாம்। இந்த சட்னி இந்த தோசைக்கு ரொம்ப சூப்பராக இருக்குங்க। தோசை நல்லா மொறுமொறுன்னு டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருக்கும் குழந்தைங்க வந்து சொரக்காய் வந்து சாப்பிட மாட்டாங்க நீங்கள் இந்த மாதிரி தோசை செஞ்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா மறுபடியும் செஞ்சு தர சொல்வாங்க அந்த அளவுக்கு டேஸ்ட் ரொம்ப சூப்பரா இருந்துச்சுங்க சாப்பிறப்போ நல்லா மொறுமொறுன்னு ஒரு 15 நிமிஷத்துல நம்ம ஈஸியா பண்ணிரலாம் சொரக்காய் வந்து நமக்கு weight loss க்கு ரொம்ப யூஸ்புல்லா இருக்கனால நீங்க அடிக்கடி வந்து செய்யலாம் இது பாருங்க टेस्ट रोम्ब सूपरा इेमारी वीटल से पाँटे कमेंट पन्नुंग वीडियोस पिडिच्चदुन्ना सब्सक्राइब पन्नुंग पक्कत्तुल बेल सिंबलुम प्रेस पन्नुंग अप्पोदा नान पोडुर वीडियोस एल्लामे उंगलुक्कु नोटिफिकेशन वरुम थैंक यू फॉर वाचिंग।